ஹாய் யுவர்ஸ், இது மேக்ஸ் டெக் சேனல். இன்றைக்கி என்ன ஒரு சூப்பரான சம் பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்கூல் மேக்ஸ், அதாவது 2019 நியூ புக்லேருந்து எடுத்த அல்ஜிப்ரால 3.1 தேர்ட் சம், சரிங்களா? வயது கணக்குகள். இந்த கணக்கு வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டால் வயது கணக்குகள் ஸ்கூல் புக்லேருந்து எடுப்பாங்க, சரியா? ஓகே, இப்போ என்னென்னு கேட்டால், இதை ஒரு நிமிடத்துக்குள்ளே, இப்போ ஸ்கூல் புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நிமிஷமாச்சும் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஆனால் இதை காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கும் போது உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டாங்க. 60 செகண்டுக்குள்ளே நீங்கள் கணக்கு போடணும், சரியா? 60 செகண்டுக்குள்ளே இந்த கணக்கை எப்படி ஷார்ட்கட்டில் போடணும்னு சொல்கிறேன். தாத்தா, தந்தை, வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 1/4 ஆகியவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹாவ் அண்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. 1/2 ஹர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் பிளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர் ஏஜ் பிளஸ் 1/4 ஆஃப் வாணி ஏஜ் இஸ் 65. 4 இயர்ஸ் அகோ இஃப் வாணி கிராண்ட் ஃபாதர் வாஸ் 4 times ஆஸ் ஓல்ட் ஆஸ் வாணி, தென் ஹவ் ஓல்ட் ஆர் தே ஆல் நவ்? இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நானே கொடுத்தது உங்களுக்கு, சரியா? ஓகே, இதில் ஒரு ஆன்சர் வந்து ஒரிஜினல் ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே 3 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்செப்ட் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகியவரின் மூவரின் சராசரி வயது 53, இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இந்த இதை வச்சு கண்டுபிடிக்க தெரியல, சராசரி வச்சு கண்டுபிடிக்க தெரியலன்னு சொல்லும் போது செகண்ட் கான்செப்ட்க்கு வாங்க. தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 1/4 ஆகியவற்றின் கூடுதல் 65, 2வது கான்செப்ட். 3வது கான்செப்ட் அடுத்தது இருக்குது. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு. இந்த 3 கான்செப்டில் ஏதாச்சும் ஒன்றை எடுத்துக்கிட்டாலே போதும், எல்லா வயது கணக்குலையும் இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு கான்செப்ட் இருக்கும், அப்படிலாம் 2 கான்செப்ட் இருக்கும், சரி, இதில் 3 இருக்குது. ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்துட்டாலே போதும். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆக மூவரின் சராசரி வயது 53. சராசரி வயது 53, அதாவது ஆவரேஜ் ஏஜ் வந்து 53. டோட்டல் ஏஜ் என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த 53 த்ரீயால் மல்டிபிள் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன வருதோ, இதுதான் வந்து இதனோட டோட்டல் ஏஜ், 159. ஸோ இவங்க 3 பேருடைய ஏஜையும் கூட்டினீங்கன்னா 159 வரணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக வந்து லாஸ்ட் நம்பர் 9 இருக்கான்னு பாருங்கள். இதை 3 கூட்டி பாருங்கள், லாஸ்ட் நம்பர் எதில் 9 வருதோ அதுதான் ஆன்சர். இது 2 கூட்டினீங்கன்னா 10, லாஸ்ட் நம்பர் 0, அப்படின் இது ஆன்சர் கிடையாது. இங்கே 8 8 16, அது கூட 4 கூட்டினீங்கன்னா 20 வரும், லாஸ்ட் நம்பர் 0, இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்கே பாருங்கள், 4 8 12, இந்த இடத்துல 0 வேல்யூ இல்லை, 12 சொல்லும் போது லாஸ்ட் நம்பர் 2, சரியா? அப்படினா இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்படியே கண்ணை மூடிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி ஃபாஸ்ட்டாக போட்டால் தான் இந்த மாதிரி கணக்கை போட முடியும். சரி, ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டாக இருக்குது. அடுத்தது சொல்கிறேன், தாத்தாவின் வயதில் இதை கூட்டி பாருங்கள், 4 4 8, 1 ஆட் பண்ணிங்கன்னா 9, அப்படியே எல்லாத்தையும் கூட்டி போட்டாலும் 159 வந்துடும், சரியா? இது இல்லாமல் இன்னொரு மெத்தடு, தாத்தாவின் வயதில் பாதி, இங்கே இருக்கிற ஏஜில் வந்து பாதி செகண்ட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆன்சர் இதுதான் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் மெத்தட், செகண்ட் கான்செப்டு, தாத்தாவின் வயதில் பாதி 40. அடுத்தது தந்தையின் வயதில் 1/3, இந்த நம்பரில் 1/3, இதை 3 முதல்ல டிவைட் பண்ண முடிகிற நம்பராக இருந்துச்சுன்னா தான் ஆன்சர் வரும். 5 3 ஒரு நம்பர் வந்து 3 ஆட் பண்ணதான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 5 3 ஆட் பண்ணால் 8 வருது. அந்த 8 வந்து 3 டிவைட் ஆகுமா? ஆகாது. சப்போஸ் 9 இருந்தால் அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 5 + 3 8, 3 டிவைட் ஆகலை, அப்போ இதை கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. இங்கே வாங்க, இது 5 + 4 9 வருதா, அப்போனா 3 டிவைட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் 3 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஆகும்னு கேட்டால், ஆன்சர் வந்து டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட தாத்தாவுடைய பாதின்னு சொல்கிறாங்களா, ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஏஜ் பார்த்தீங்கன்னா 44. அடுத்தது இதுக்கு வந்து என்னென்னு கேட்டால் 37, 3 டிவைட் ஆகுதான்னு பாருங்கள், 37. ஓகே, அடுத்தது இங்கே இந்த இடத்துல வாங்க, 74. இதோடைய பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னு வச்சுக்காங்களேன், இப்போ வந்து இந்த 88 பாதின்னு பார்த்தீங்கன்னா 44, 74 பாதின்னு பார்த்தீங்கன்னா 37, இந்த 84 பாதின்னு பார்த்தீங்கன்னா 42, சரியா? அடுத்தது இந்த செகண்ட் நம்பர் பாருங்கள், இது வந்து 3 டிவைட் ஆகணும். ஏன்னு கேட்டால் தந்தையின் வயதில் 1/3 சொல்கிறாங்க, 3 டிவைட் ஆகலை, இந்த நம்பர் டிவைட் ஆகுது, என்ன வருதுன்னு பார்த்தா 3 டிவைட் பண்ணி பாருங்கள், அப்படியே
18 வருது. அடுத்தது இதை டிவைட் பண்ணி பாருங்கள், 16 வருது. இந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 17 வரும். அடுத்தது ஒரே தேர்ட் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு. அப்புறம் நாலால் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த நம்பரை நாலால் டிவைட் பண்ணி பாருங்கள், இந்த நம்பரை நாலால் டிவைட் பண்ணி பாருங்கள், இந்த லாஸ்ட் நம்பரை நாலால் டிவைட் பண்ணி பாருங்கள். நாலால் டிவைட் பண்ணிங்கன்னா 7 வரும், இதை நாலால் டிவைட் பண்ணால் 5 வரும், இதை நாலால் டிவைட் பண்ணால் 6 வரும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவற்றினுடைய கூடுதல் வந்து 65. இந்த நம்பர்லாம் கூட்டி பாருங்கள், எதில் 65 வருதோ அதுதான் ஆன்சர். அந்த 65 வரத்துக்கு பதிலாக லாஸ்ட்டில் இருக்கிற ஒன் டிஜிட்டை மட்டும் கூட்டுங்க, எதில் 5 முடியுதோ அதுதான் ஆன்சர். சரியா, அப்படியே கூட்டி பார்த்தாலே தெரியும் இதில் கண்டிப்பாக வராது, 5 வராது, இதுலேயும் வராது. இதை கூட்டி பாருங்கள், 13, அது கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா 5 வருது, லாஸ்ட் நம்பர் 5. அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த வயது கணக்கெலாம் ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுக்கு சொல்லி கொடுக்க தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, 6 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொன்னதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வர்ஸ், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.